வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட இளங்கோ. அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது மரத்தடியாக போய் பொழுதாக உக்காந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்களும் கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் இல்லை. ரோட்டில் இருந்த மரத்தையும் வெட்டிவிட்டாங்க, நிறைய காடுகளில் இருந்த மரத்தையும் வெட்டி ஃப்ளாட்டை போட்டு கொட்டாக கட்டி விட்டாங்க. சரி, நீர்நிலைகளுக்கு போய் எங்கேயாவது வெயிலின் தாக்கத்தை குறைச்சிக்கலான்னு பார்த்தா, அடிக்கிற வெயிலுக்கு எந்த நீர்நிலையிலையும் தண்ணி இல்லை, பருவமழையும் பொய்த்து போயிடுச்சு. சரி, வீட்டில் ஏசி வாங்கி மாட்டலான்னு பார்த்தா ஏசியினுடைய வேலை கண்ணை கட்டுது. சரி, அப்போ ஏசி வாங்க முடியாதுங்க, வேறு என்ன தாங்க நமக்கு வழி அப்படின்னா, ஒரு தரமான பொருள் அப்படின்னா ஒரு பட்ஜெட் விலையில் நமக்கு ஏற்ற ஒரு சரியான இந்த வெயிலை சமாளிக்கிறது ஒரு பொருள் அப்படின்னா அந்த ஏர் கூலரை வந்து நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு கீழே உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலுமே எல்லா மக்களும் வாங்கக்கூடிய விலையில் தான் இந்த ஏர் கூலர் வந்து இருக்குது. அந்த ஏர் கூலரில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு நான் பார்த்ததில் இந்த ஆண்டு பிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். இந்த பிபிஎல் நிறுவனம் வீட்டு உபயோகப் பொருளில் ரொம்ப நாளாகவே சந்தையில் இருக்கிறாங்க. இந்த பிபிஎல்லில் இப்போ இந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலர்ஸ் புது மாடல்ஸ் வந்து நிறையா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ இந்த ஏர் கூலர் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, விலை எவ்வளோ அப்படி எவ்வளோவில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய எல்லா மக்களும் வாங்கக்கூடிய பட்ஜெட் ப்ரைஸ்லேயே கிடைக்குது அப்படின்னாங்க. 5500 கிடைக்குது அப்படின்னாங்க. 5500 6000, 7000, 8000, 10000, 15000 இந்த மாதிரி கிடைக்குது. இது எதுங்க விலை இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்டர் கெப்பாசிட்டின்னு ஒன்று வருதுங்க. இப்போ நான் பார்த்தது வந்து 22 லிட்டர் கொள்ளளவு, தண்ணீர் கொள்ளளவு கொண்ட ஏர் கூலரு. இதனுடைய விலை 5500, 6000 ஆரம்பிக்குது. அது ஒவ்வொரு கடைகள் பொறுத்து அவங்க கோடை தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் முன்னப்பின மாறும். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஏர் கூலர் எப்படி காற்று வருதுன்னா, இந்த மூணு பக்கம் அந்த பஞ்சு மாதிரி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, ஆமாம், அதில் மூணு பக்கமும் தண்ணீர் வந்து வடியும். அதை அந்த மூணு பக்கத்தில் இருந்தும் சுற்றி இருக்கிற காற்றை இழுத்து அந்த தண்ணீர் ஊற்றுது இல்லைங்களா, அதிலேருந்து நமக்கு காற்று முன்பக்கம் இதோ இந்த பகுதியில் வெளியே வருது பார்த்திங்களா. வெளியே வரும்பொழுது நமக்கு வந்து குளிர்ந்த காற்றாக வீசும். அப்பொழுது நமக்கு அடிக்கிற வெயிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த காட்டின இடம் வந்து பார்த்திங்கன்னா, அதை இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் உள்ளே வந்து நம்ம தண்ணியை ஊற்றணும். தண்ணி ஊற்றணும்னா அதிலிருந்து ஃபில்டர் ஆகி மேலே இந்த மூணு பக்கங்களும் இருக்கக்கூடிய அந்த வைக்கோல் புல்லை ஊற்றி அந்த கட்டியில் ஊற்றும். இந்த ஃபேன்லேருந்து நமக்கு வெளியே வரும்போது கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக வீசும். உண்மையாலுமே இந்த பிபிஎல் ஏர் கூலர் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏர் கூலர் அப்படின்னா அது வந்து மிகையாகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிபிஎல் ஏர் கூலருக்கு 3 ஆண்டு வாரண்டியும் கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 ஆண்டுக்கு பயப்பட தேவையில்லை. வாரண்டி இருக்கிறதுனால ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உண்மையாலுமே ஒரு நல்ல ஏர் கூலருங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் அருகில் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப்புக்கு போங்க. பிபிஎல் ஏர் கூலர் இருக்குதா அப்படின்னு கேட்டு வாங்கிக்குவாங்க. நான் வாங்கினது இந்த ஏர் கூலரு, எனக்கு நல்லா இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. 3 ஆண்டு வாரண்டியோடு கொடுக்கறதுனால எனக்கு வந்து இது மிகச்சிறந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏர் கூலர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஏர் கூலர் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை கடைக்கு போனீங்கன்னா இந்த பிபிஎல் ஏர் கூலர் வாங்க. இல்லை அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வேறு ஏதாவது ஏர் கூலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த கோடையை கொஞ்சம் குழுகுழுப்பாக இந்த ஏர் கூலரோடு கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாமல் கோடை வெயிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.